Hello friends, welcome to Revathi Samayal. இன்னைக்கு நாம mango pudding எப்படி செய்யலாம்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நமக்கு mango season தாங்க. இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கறேன். பெரிய சைஸ்னா ஒன்னு போதும். இது மீடியம் சைஸ்ங்க ரெண்டு எடுத்துக்கேன். இப்போ நாம அத கட் பண்ணிக்கலாம். எந்த மாம்பழம் எடுத்துக்கலாங்க நான் செந்தூரம் மாம்பழம் எடுத்துக்கேன் இப்போ நாம கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் பிரவுன் சுகர் எடுத்துக்கிறேன் நீங்க வேணும் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா நைஸா அரைச்சு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சறோம் இப்போ நான் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் 1/2 கப் சேர்த்துக்கங்க இதையும் நல்லா நைஸா அரைச்சு வந்துக்கலாம் பாருங்க இப்ப நல்லா அரைச்சு ரெடி ஆயிருச்சு இப்ப இதை நம்ம சாஸ் பேன்ல ஊத்திக்கலாம் இப்ப 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கங்க கால் கப் பால் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணிக்கலாம் கட்டி எல்லாம் mix பண்ணிக்கங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து 2 நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டே இருங்க பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்போ நாம mix பண்ணி வச்ச கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க 4 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கேப் விட mix பண்ணிட்டே இருங்க நீங்க கேப் விட்டீங்கனா கட்டி பிடிச்சிருக்கீல இந்த மாதிரி பிஸ்க் மாதிரி வச்சு mix பண்ணி விடுங்க அப்பதான் கட்டி பிடிக்காம இருக்கு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கொதிக்க விட்டுறாதீங்க 5 நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ இதை நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க 2 மணி நேரம் வைங்க ஃப்ரிட்ஜில் இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு இப்போ ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சுங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மாம்பழ சீசனில் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்காக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ